சின்னாளப்பட்டி அருகே இரண்டு குழந்தையின் தந்தையுடன் கல்லூரி மாணவி மாயம் ஆத்திரமடைந்த மாணவி வீட்டார் நள்ளிரவில் வீடு பொருட்கள் அடித்து உடைத்து தீ வைத்ததால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது திண்டுக்கல் மாவட்டம் சின்னாளப்பட்டி அருகே ஆட்டோ ஓட்டுநரின் மகள் கல்லூரியில் இரண்டாம் ஆண்டு படித்து வருகிறார் இவரது வீட்டுக்கு அருகே வசிக்கும் இரண்டு குழந்தைகளுக்கு தந்தையான கருப்புசாமி என்பவர் நிதி தொழில் செய்து வருவதாக கூறப்படுகிறது மனைவியுடன் கருத்து வேறுபாடு காரணமாக விவாகரத்து வழக்கு நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளது இந்த நிலையில் மாணவியின் வீடும் கருப்பசாமியின் வீடும் அருகருகே உள்ளதால் இரு குடும்பத்தினரும் சுமூகமாக பழகி வந்த நிலையில் நேற்று முன்தினம் இருவரும் மாயமாகினர் இதனையடுத்து அதிர்ச்சியடைந்த மாணவியின் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் எங்கு தேடியும் மாணவி கிடைக்காததால் கருப்புசாமியின் மீது அடைந்தனர் இதனால் நேற்று இரவு கருப்புசாமியின் வீடு மர்ம நபர்களால் தீ வைத்து எரிக்கப்பட்டது இதில் ஆடுகள் அடைக்கும் பட்டி கோழி கூடாரம் கூரை தீயில் எரிந்தது வீட்டில் இருந்த டிவி பிரிட்ஜ் உள்ளிட்ட ஏராளமான விலை உயர்ந்த பொருட்கள் அழைத்து நொறுக்கப்பட்டு சேதமடைந்தன தகவல் அறிந்து நிகழ்விடத்திற்கு விரைந்த அம்பாத்துறை போலீசார் தீ வைப்பு சம்பவத்தில் முதல்கட்டமாக நான்கு பேரை பிடித்து விசாரணை செய்து வருகின்றனர்